ஸோ so டேர் student, ரீசனிங் ability, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சில்லாஜிஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் உங்கள் சில பேர் கமெண்ட் போட்டுங்க நீட் மோர் மோர் டிஸ்கஷன் மோர் கொஷின் மோர் கிளாஸ் அப்படின்ட்டு அதுக்காக எனிவே இது ரிப்பீட்டேஷன் தான் இல்லையா ஜஸ்ட் அடி வாட்ச் பண்ணும்போது ஐடியா வரும் இல்லையா அதுக்காக தான் இது பேஸிக்லாம் ஆல்ரெடி ஒரு டூ த்ரீ வீடியோ போட்டிருக்குங்க அது அதை பாருங்க ஓகே டயக்ராம் பாருங்களேன் ஆல் லைட் சார் கிளியர் அண்ட் ஆல் டார்க்கு கிளியர் நோ டார்க் இஸ் ஃபஸ்ட்டு இது லைட்டு ஆல் லைட்டு கிளியர் ஓகேவா நெக்ஸ்ட்டு நோ டார்க்கு ஸ்பேஸ் பட்டு ஆல் டார்க்கு கிளியர் இன்சைடில் தானே வரும் ஆல் டார்க்கு கிளியர் நெக்ஸ்ட்டு நோ டார்க் இஸ் ஸ்பேஸ் அவங்க எதை நோ சொன்னாங்களோ அது மட்டும் ஒரு ஒரு ஆரோ மார்க் போட்டு இன்ட்டு போட்டுருங்க அவ்வளோதான் இங்கே டார்க்கு டு ஸ்பேஸ் வந்து நோ ரிலேஷன் ரிமைனிங் எல்லாம் தட் இஸ் தட் வில் பி சம் ரிலேஷன்ஷிப் அவங்க எதை நோ சொன்னாலும் அது மட்டும் தான் நோய் எடுக்கணும் ஓகே ஸோ கொஸ்டின் கன்க்ளூஷன் பாருங்களேன் சம் கிளியர் சார் நாட் பீஸ் ஆக்சுவலி இங்கே கிளியர் இருக்கு இல்லையா அதை வந்து டெஃபினெட்லி ட்ரூவான்னு நம்ம சொல்லணும் டெஃபினெட்லி ட்ரூவான்னு சொல்லணும் இப்போது சம் நாட்டுன்னு வந்தாலே சம் நாட்டுன்னு வருது இல்லையா இதை கேன் வி சே ஆல் கிளியர் இஸ் ஆளுன்னு சொல்ல சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள் தட்ஸ் வாட் இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்குங்க ஆல் கிளியர் ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியுமா பாருங்கள் ஆக்சுவலி இந்த கேஸில் வந்து ஆல் கிளியர் நாட் ஸ்பேஸ்ன்றதை ஆல் கிளியர் ஸ்பேஸ் சம் நாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஆளுன்னு சொல்ல சான்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்க இது தான் நோ சொன்னாங்க இல்லையா இது மட்டும்தான் நோ சொன்னாங்க ஆக்சுவலாக நோ டார்க் இது நம்ம ஆல் கிளியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டா ஆளுக்குள்ளேயே ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது நோ டார்க்கே ஸ்பேஸ் வராது இல்லையா ஸோ ஆளுன்னு சொல்ல சான்ஸ் இல்லை இது சொல்ல சான்ஸ் இல்லை அப்படின்னா இது ட்ரூ இதுதான் ஒரு ஈஸி மெத்தட் சம் நாட்டுன்னு வந்தால் அந்த கன்க்ளூஷனை ஆளுன்னு கன்வெர்ட் பண்ணி படிங்க ஆளுன்னு சொல்ல சான்ஸ் இருந்துச்சுன்னா இது பால்ஸ் நோ சான்ஸ்னால் அது ட்ரூன்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆல் லைட்டு ஸ்பேஸ் ஆல் லைட்டு ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியுமா ஆல் லைட்டு பிகாஸ் இது நோ சொல்லிட்டாங்க இல்லையா பட் டெஃபினெட்லி ட்ரூ இல்லை இல்லையா அது சொல்ல சான்ஸ் இருக்குது சொல்ல சான்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குல்லே டூ பாசிபிள் இருக்குல்லே ஸோ அது பால்ஸ் இப்போ ஆன்சர் ஆக்சுவலி ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் சாய்ஸ் நம்பர் ஒன் அவ்வளோதான் நீங்கள் ஜஸ்ட்டு மேபி கொஷின் டிஸ்கஸ் பண்ணது முன்னாடி பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் டயக்ராம் போட்டு செக் பண்ணிவிடுன்னு ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் அது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சம் மியூசிக்ஸ் சாங் ஓகேவா ஸோ மியூசிக் எம் எடுத்துக்கிறேன் சாங்ஸ் வந்து எஸ் வச்சுப்போம் சம்முன்னா அப்படி தான் டைக்ராம் போடுவோம் இல்லையா நெக்ஸ்ட்டு நோ லிரிக்ஸ் மியூசிக் லிரிக்ஸுக்கும் மியூசிக்கும் நோ ரிலேஷன் நோ ரிலேஷன் அது இது அதை மட்டும் ஜஸ்ட் ஒரு இன்ட் மார்க் தேவைப்பட்ட ஆரோ போட்டுக்கலாம் ஆரோ மட்டும் நோ ரிலேஷன் நோ சவுண்ட் இஸ் சாங் நோ சவுண்ட் இஸ் சாங் இது சவுண்ட் இல்லை ஆக்சுவலாக ஐ மீன் இது சாங்ஸ் இது நோ மியூசிக் சாங்ஸ் இது சவுண்டு இது நோ அவங்க எதை நோ சொன்னாங்களோ அதுக்கு மட்டும்தாங்க நோ ரிமைனிங்கில் சம் இருக்குது சான்ஸ் இருக்குது சம்மம் வர சான்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ கன்க்ளூஷன் இப்போ சம் சாங்ஸ் சார் நாட் லிரிக்ஸ் இது இமீடியட்டாக நீங்கள் கேன் வி சே ஆல் சாங்ஸ் ஆர் லிரிக்ஸ்ன்னு சொல்ல சான்ஸ் இருக்கா பாருங்களேன் ஆல் சாங்ஸ் லிரிக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா நோ சொல்லிட்டா நோ மியூசிக் லிரிக்ஸ் வராது இல்லையா இப்போ சொல்ல சான்ஸ் இல்லை இது சொல்ல சான்ஸ் இல்லை அப்படின்னா இது ட்ரூ ஓகே அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு சம் மியூசிக்ஸ் சார் நாட் சவுண்டு அகெயின் இதை கேன் யூ சே இஸ் ஆல் மியூசிக்ஸ் ஆல் மியூசிக்ஸ் ஆர் சவுண்டு ஆல் மியூசிக் சார் சவுண்டுன்னு சொல்ல முடியுமா பாருங்கள் இப்போ ஆல் மியூசிக்ஸ் சார் சவுண்டுன்னு சொல்ல சான்ஸ் இருக்கா ஆல் மியூசிக்ஸ் ஆர் சவுண்டுன்னு சொல்லிவிட்டா நோ சாங்கே சவுண்டு மேட்ச் ஆகாது இல்லையா ஸோ அது சொல்ல சான்ஸ் இல்லை இது சொல்ல சான்ஸ் இல்லை அப்படின்னா இது ட்ரூவாக கன்சிடர் பண்ணும் ஸோ வாட் இது ஆன்சர் நவ் ஒன் அண்டு டூ போத் போத் கன்க்ளூஷன் ஃபாலோ ஸோ ஆன்சர் இ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு த கிவன் ஸ்டேட்மெண்ட் டைக்ராம் ட்ராப் பண்ணுங்கள் சம் கிரீன்ஸ் ஆர் டென் சம் கிரீன் சார் டென் சம் டென் சார் ஒய்ட் நெக்ஸ்ட்டு ஆல் ஒயிட் சார் ரெட்டு ஆல் ஒயிட் சார் ரெட் ஸோ டைக்ராம் ட்ராப் பண்ணிவிட்டு கன்க்ளூஷன் மேட்ச் பண்ணும் இப்போ ஆக்சுவலி சம் கிரீன் சார் சம் கிரீன் சார் ஒயிட் இஸ் ஏ பாசிபிலிட்டி பாசிபிலிட்டினா தர் இஸ் சான்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா சம் கிரீன் சார் ஒயிட் வர வாய்ப்பு இருக்கா இங்கே கிரீன் இங்கே இருக்கு இல்லையா கிரீன் இங்கே இருக்குது ஒயிட் இங்கே இருக்குது இது சம் கிரீன்ஸ் சார் ஒயிட்டுன்னு சொல்ல முடியுமான்னு எஸ் சொல்ல சான்ஸ் இருக்கே பிகாஸ் இந்த சர்க்கிள் போட்டோம் இல்லையா இது சேர்த்து கூட போட்டிருக்கலாம் ஸோ ட்ரூ பாசிபிலிட்டினா தரி சான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது ட்ரூ செகண்ட் நோ கிரீன் இஸ் ஒயிட் க்ரீனுக்கும் ஒயிட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லவே இல்லை அப்படின்னு டெஃபினட்டாக சொல்ல முடியுமா இப்போ சம் சார் ஒயிட்டு பாசிபிலிட்டி வரும்போது நோ கிரீன் இஸ் ஒயிட் சொல்ல முடியாது இல்லையா ஸோ இது ஃபால்ஸ் தென் வாட் இது ஆன்சர் ஒன்லி ஒன் ஃபாலோஸ் ஆப்ஷன் ஏ ஓகே பாசிபிலிட்டினா தரி சான்ஸ் சொல்லுவோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சம் ஆப்பிள் சார் மேங்கோ மேங்கா சொல்லுவாங்க ஆல் ஆப்பிள்ஸ் போடுங்க ஆல் ஆப்பிள் மேங்கா நெக்ஸ்ட்டு ஆல் மேங்கா சார் ஃப்ரூட்டு ஆல் மேங்கா சார் ஃப்ரூட்டு நோ ஆப்பிள் டூ ஆப்பிளுக்கும் டூ ஃபோர் ரிலேஷன்ஷிப் இல்லை இங்கே ஆரோ டச் ஆகுது பாருங்கள் அதுக்கு மட்டும்தான் நோ ரிலேஷன் ரிமைனிங்கில் தட் மே பி ரிலேஷன்ஷிப் ஓகே ஸோ இப்போ கன்க்ளூஷன் ஆல் டூ கேன் நவர் பி கேன் நவர் பீனா வாட் த மீனிங் சம் நாட்டு கேன் நவர் பீனா சம் தட்ஸ் வாட் இது சம்மந்தமாக ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒன் பை ஒன் வீடியோ பார்த்துட்டே வந்தால் அந்த கண்டினியூட்டி வரும் அது ஓகே இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலாக நமக்கு

இந்த மேங்காய் வந்து இங்கே கூட இருக்கலாம் பிகாஸ் அவங்க சொன்னது நோ ஆப்பிள் தானே சொன்னாங்க அப்போ இந்த பிளேஸில் கூட அந்த டூ போட சான்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இது பால்ஸ் நெக்ஸ்ட்டு ஆல் மேங்கா சார் ஆப்பிள் சொல்ல முடியுமா பாருங்கள் ஆல் மேங்கா சார் ஆப்பிள் இங்கே இருக்குது இல்லையா ஆல் மேங்கா சார் ஆப்பிள் ஆக்சுவலி ஆல் ஆப்பிள் தான் மேங்காய் ஆல் மேங்கா ஆப்பிள் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ அது பால்ஸ் மினிமம் டூ பால்ஸ் வந்துவிட்டால் ஈதர் ஆர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் ஈதர்ஆர் ஆப்ஷன் அப்படின்றது அந்த மாதிரி சம்மை இருக்கணும் தட் இஸ் நோ இருக்கணும் சம் நாட் இருக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை ஈதர்ஆர் ஆப்ஷன் நீங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ ஆன்சர் நெய்தர் தர் நார் நெய் தர்நார் மீன்ஸ் ஒன்றும் வராது டூவும் வராதுன்னு எடுப்போம் இல்லையா ஸோ ஆப்ஷன் டி டிஸ் தான் ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் சம் வாட்டர் சார் ரெயின் வாட்டர் இது ரெயின் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆல் ரெயின்ஸ் ஆர் ஸ்டீம் ஆல் ரெயின்ஸ் ஆர் ஸ்டீமு நோ வாட்டர் இஸ் பிங்க்கு வாட்டருக்கும் பிங்க்குக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை நோ வாட்டர் இஸ் பிங்க்கு இங்கே வாட்டர் டு பிங்க்கு தான் நோ ரிலேஷன் இப்போ பிங்க்கு டு ஸ்டீம் பிங்க் டு ரெயினில் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க சான்ஸ் இருக்குது ஓகேவா சார் கன்க்ளூஷன் செக் பண்ணும்போது ஆல் பிங்க் கேன் கேன் நெவர் பி நவர் பி சொன்ன சம் நாட்டுன்னு படிக்கணும் அதை நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் ஆக்சுவலாக ஆல் பிங்க்கு இது வந்து சம் பிங்க் சம் பிங்க் சார் நார்த் ஸ்டீம் கேன் பி கேன் நவர் பி சொன்ன சம் நாட்டு தான் மீனிங் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அகெயின் நீங்கள் என்ன பண்ணது இது ட்ரூவான்னு செக் பண்ணோம் அப்படின்னா இது ஆளுன்னு தான் படிக்கணும் அகெயின் ஆல் பிங்க்கு இதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கணுங்க ஆல் பிங்க் சார் ஸ்டீம் சொல்ல சான்ஸ் இருக்கா ஆல் ஆர் ஸ்டீம் சொல்ல முடியுமா பாருங்க சொல்லலாம் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆல் பிங்க்கு ஸ்டீம்னு ட்ரா பண்ண முடியும் பிகாஸ் அவங்க நோ பிங்க்கு தான் வாட்டர் சொன்னாலே ஆல் பிங்க் கேன் பி ஸ்டீம் ஸோ அது அது எஸ்ஸுன்னு சொல்லும்போது இது ட்ரூன் வந்து இது போத்தார் சேம் தான் இது தட் இஸ் இது போத்தார் சேம் தாங்க இது தான் ஆல்டர்னேட் பண்ணி படிக்கிறோம் சரியா இது ட்ரூ சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பால்ஸ் இது பால்ஸ்னால் இதுவும் பால்ஸ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த மாதிரி ரீரைட் பண்ணுறோம் ஆல் பிங்க் கேன் நெவர் பி மீன்ஸ் சம் பிங்க் ஆர் நாட் ஸ்டீம்னு அதுதான் ஆல்டர்னேட் மீனிங் அது இனிவே அது பால்ஸ் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள் செகண்ட் சம் ஸ்டீம்ஸ் ஆர் நாட் பிங்க்கு இதை சே

டூ ஃபாலோஸ் ஆப்ஷன் பி கன்க்ளூஷன் ஓன்லி டூ ஃபாலோஸ் ஓகேவா ஸோ அகெய்ன் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள் இந்த சிலாஜிஸன் ஆல்ரெடி ஒரு ஃபோர் த் த்ரீ டூ ஃபோர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும் சரியா ஃபர்தராக வாட்ச் பண்ணினா ஒரு மாதிரி ரீகால் பண்ண மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ